ஈ ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஸோ நாம் எல்லாமே காவாலாசாங்க ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டோம். அடுத்தது இப்போ ஹுக்கும் பாடலும் இப்போ நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அடுத்தடுத்து பார்த்தீங்கனாக்கா நிறைய அப்டேட்ஸ் வந்து தான் இருக்க போகுது. ஸோ நம்ம எல்லாமே இந்த ஆல்பம் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுருக்கோம். ஆனால் மெயின் பிக்சரே என்ன எப்போ ஆரம்பிக்கும்னா, ஒரு படத்தோடைய டீசரோ இல்லை ஒரு படத்தோடைய ட்ரெய்லரோ ரிலீஸ் ஆகும் போது தான் ஒரு முழுமையான ஒரு கொண்டாட்டம் இருக்கும். அந்த ஒரு கொண்டாட்டத்துக்கு நம்ம இப்போ கிட்டத்தட்ட ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஜெயிலர் படத்தோடைய டீசர் கட் வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. என்கிட்ட பல பேர் வந்து கேட்டுங்கிறது, இப்போ பாடல்லாம் வந்துச்சு, செகண்ட் சிங்கிள்லாம் வந்துச்சு, இப்போ அடுத்து தேர்டு சிங்கிள் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சில பேர் எப்போ டீசர் வரும்னு கேட்குறாங்க. இது வந்து நான் விசாரித்த வரைக்கும் நான் சொல்கிறேன். அப்புறமாட்டா இதை நீ சும்மா சொல்கிற போய் சொல்கிறேன்னா என்ட வந்து நிற்கக்கூடாது. என்கிட்ட சொன்னவங்க, என் சோர்ஸ் சொன்னது இதுதான், 28ஆம் தேதி இல்லைன்னா 29ஆம் தேதி கன்ஃபார்மாக வந்து ஆடியோ லான்ச் நடக்க போகுது. ஒருவேளை அதற்கு முன்னரே வந்து அவங்க வந்து தேர்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, வரும் வாரத்தில், அதாவது வர வெள்ளி சனியிலேருந்து தேர்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணலாம் மேபி. ஒருவேளை தேர்டு சிங்கிள் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா டீசர் இந்த வாரம் வராது, ஆடியோ லான்ச்சோட சேர்த்து ட்ரெய்லரை டைரெக்டாக விட்டுருவாங்க. டீசருன்றதே ஒன்று இல்லாமலே போயிடும், டைரெக்டாக ட்ரெய்லர் தான் வரப்போகுது, ஆடியோ லான்ச்சோட அது வந்துடும். இல்லை ஒருவேளை அவங்க தேர்டு சிங்கிள் அவங்க ரிலீஸ் பண்ணலை அப்படின்னாக்கா, வர வெள்ளிக்கிழமை அநேகமாக டீசர் வரத்துக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அப்படி டீசர் வர வெள்ளிக்கிழமை வந்ததுனாக்கா 28ஆம் தேதி அடுத்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கும் ஆடியோ லான்ச் நடத்துவாங்க. ஆடியோ லான்ச் நடத்தி முடிச்சுட்டு ஆகஸ்ட் முதல் வாரத்தில், அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதி 3ஆம் தேதி போல் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் சன் பிக்சர்ஸோடைய பிளானாக இருக்குது. ஒவ்வொரு வாரமும் ஒன்று ஒன்று வந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. ஆனால் ஒருவேளை வந்து தேர்டு சிங்கிள் வந்ததுனாக்கா டீசர் வந்து வராமல் போகலாம், ஒருவேளை டீசர் வந்ததுனாக்கா தேர்டு சிங்கிள் வராமல் போகலாம். இதுதான் அவங்களோட பிளான். ஆனால் டீசர் வரத்துக்கு சான்சஸ் நிறைய இருக்குன்னு எனக்கு பர்சனலி தோணுது. ஏன்னா எல்லாமே நீங்கள் வந்து செகண்ட் சிங்கிள், தேர்ட் சிங்கிள், ஃபோர்த் சிங்கிள் விட்டிங்கன்னா அப்போ ஆடியோ லான்ச்சில் ரிலீஸ் பண்ணுறது அங்கே ஒன்றுமே இருக்காது பாட்டு. அதனால் அதை வந்து அவங்க பேக்ஸில் வச்சுட்டு அவங்க வெயிட் பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்ச டீசர் வரத்துக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஆனால் டியூரேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக இன்னும் 4 வாரத்தில் படமே ரிலீஸ் ஆகிடும். அப்போ அவங்க எப்படி பிளான் பண்ணுறாங்கன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.